வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அதாவது, அரசியல் விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சில விஷயங்கள் வந்து மக்களுடைய கவனத்தை ஈர்க்கும். அது வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் ஃபேஸ்புக்கில் அதிகமானதுனால நிறைய வீடியோ வைரலாகிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாருக்காக அழுத போதும் தலைவனாகலாம்னு ஒரு வரியே உண்டு. அது மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்மளை கவனிக்க தோணும். அந்த மாதிரி கவனித்த விஷயம் வந்துன்னா விஜய் ஆண்டனி அவர்கள் வந்து மன உளைச்சலில் இருக்கிறேன், பெரிய பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாகி உள்ளேன் அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றத்தில் சொன்ன விஷயம். ஏன்னா விஜய் ஆண்டனி ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு நடிகர் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் அவருடைய கடந்த கால செயல்பாடுகள்லாம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஏற்கனவே பிச்சைக்காரன் இந்த ரெண்டாவது பாட்டு அதில் வந்து நிறையா அவருக்கு வந்து இந்த ஃபாரின்லாம் போய் நிறைய அடிபட்டு அது ஒரு பெரிய இஷ்யூவாகி அப்புறம் ஒரு வீடியோலாம் வெளியிட்டார். அது கொஞ்சம் முகத்திலலாம் கொஞ்சம் அடிபட்டிருக்கு, பல்லெல்லாம் கொஞ்சம் இம்ப்ளான்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எது சிறிய காயம்னாலும் காயம் காயதானே, இது வந்து கொஞ்சம் ஆக்சிடெண்ட் அப்படிங்கும்போது நமக்கு அவரை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தத்தை ஏற்படுத்தி கொஞ்சம் நிறைய மன வருத்தத்தை ஏற்படுத்தியது. நல்லா வளர்ந்து வரக்கூடிய ஒரு கலைஞர், ஒரு தரமான படங்களை எடுக்கக்கூடியவர். இப்படி இருக்கும்போது திரைத்துறையில் ஏற்கனவே நிறையா படங்கள் முடங்கி கொண்டிருந்தன. கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி மதிப்புள்ள வெளியில் வராமல் அவ்வளோ படங்கள் இன்வெஸ்ட் பண்ணி இப்படி தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது நிறைய பேர் ஒரு ஆதிக்கம் இருக்குது, அவங்க ஆதிக்கம் இருக்குது, இவங்க ஆதிக்கம் இருக்குது அப்படின்னு நிறையா பிரச்சனை, கந்து வட்டி பிரச்சனை. உங்களுக்கு தெரியும், சசிகுமார் அவங்க மேனேஜர் வந்து கந்து வட்டியில் இறந்து போனது, நிறைய இது சம்மந்தமாக நிறைய பேசிக்கிட்டே இருக்காங்க. இருந்தபோதும் இந்த கதை திருட்டு கதைக்காக கேஸ் போடுறது இது தொடர்ந்து நிறையா வந்துட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது சென்னையை சேர்ந்த ராஜகணபதி அப்படிங்கிறவர் ஒரு கேஸ் போடுறாரு. அதாவது 2016 ஆய்வுக்கூடம் அப்படிங்கிற ஒரு படத்தை நான் எடுத்தேன், அந்த கதையும் இப்போ இருக்கக்கூடிய பிச்சைக்காரன் 2 கதையும் ஒன்று, அதனால் தடை விதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இது நீதிமன்றத்தில் வரும்போது இதுக்கு வந்து ரெண்டு தரப்பையும் கேட்கணுன்ட்டு டைம் கேட்டிருக்காங்க. அப்போ விஜய் ஆண்டனி சொல்கிற விஷயம் என்னென்னா, ஏற்கனவே வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகாதனால கடும் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன், பொருளாதார ரீதியில் கொஞ்சம் இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். உங்களுக்கு தெரியும், அவரை பற்றி நிறைய செய்திகள் பார்க்கும்போது இப்போ தான் ஒரு புதுசாக வீடு ஒன்று கட்டியிருக்கிறதுனால வெளியிலேருந்து பார்க்குறவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க, இப்போ இல்லை சார் அவர் பாய்ஸ் கார்டனில் புதுசாக வீடு கட்டிகிட்ருக்காரு, அதனால் நிறையா கிடைக்கிற படத்தெல்லாம் நிறைய வெளிப்படத்தெல்லாம் கூட பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நிறைய பண்ணிகிட்டு இருக்கும்போது முதல்ல அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு, இப்போ ரெண்டாவது இந்த விஷயம். ஒவ்வொரு நாள் தள்ள 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 உங்களுக்கு தெரியும், திரை உலகத்தில் வெளியில் இருக்க எல்லாத்துக்கும் தெரியும், கடன் சுமை இன்னும் அதிகமாகிட்டு போகும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து கதை திருட்டு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிடுச்சின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, உண்மை என்ன அப்படிங்கிற பார்க்கும்போது நம்ம அந்த கதாசிரியர்கள் சங்கம் இருக்குல்ல, அதில் வந்து விஜய் ஆண்டனி பதிவு பண்ணி வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஒரு தகவல் கிடைச்சது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யார் இருந்தாலும் அவர்களுக்கு வந்து பொருளாதார இஷ்டத்தை தாண்டி மன உளைச்சல் இருக்குது அப்படிங்கும்போது அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக தோணும். ஏன்னா தலைவலியும் கால்வலியும் தனக்கு வந்தால் தெரியுங்கிற மாதிரி இந்த விஷயத்தை பொறுத்தவரை தொடர்ந்து இந்த மாதிரி இந்த கதை திரட்டி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு தான் என்ன, ஏன்னா யாரோ ஒருத்தர் ஒரு கேஸ் போட்டு ஒரு படத்தை நிறுத்த முடியுமா? ஏன்னா சில சமயம் உண்மையிலேயே ஒருத்தருக்கு தெரியாமல் ஒரு அவர் படத்தெல்லாம் எடுத்து கதையெல்லாம் விற்கிற கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த ஏற்கனவே சந்தானம் அவர்கள் படம் எடுக்கும்போது அது வந்து ஒரு பழைய நம்ம கே பாக்யராஜ் அவருடைய கதை என்கிட்டயே கேட்காம எடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க, அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியல. அந்த மாதிரி இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது கலைஞர்களை தாண்டி அவர் நல்ல படைப்புகளை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான மன உளைச்சல் பொருளாதார ரீதியில் இழப்பு அப்படிங்கிறவங்களாம் எப்படி தாங்குவாங்க? ஏற்கனவே தமிழ் துறை உலகம் வந்து இன்றைக்கி எந்த நிலமையில் போயிட்டுருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். நிறையா வெளியிடாத நிறையா படங்கள் இருக்குது. இதில் ஆக்கப்பூர்வமாக சில பேர் வரும்போதும் அதையும் வந்து ஆதிக்கம் கெதிக்கம் சொல்லி அதையும் நிறைய பேர் இது பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் ஆண்டனி விஷயம் வந்து பெரும்பாலான நிறையா மக்களுடைய பார்வையில் படுங்கிறனால இந்த விஷயத்தை நம்ம பேசுகிறோம். நம்மை பொறுத்தவரை ஒரு விஷயம்தான், எல்லாருக்கும் சீக்கிரம் நீதி கிடைக்க வேண்டும், தாமதமான நீதி வந்து அது நீதியே அல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை பொறுத்து விஜய் செய்தி நல்ல இந்த விஜய் ஆண்டனி நல்லா அறிஞ்சவங்கிற முறையில் நிறைய பேர் சொல்கிற தகவல் எடுத்து சொல்கிறோம். இந்த விஷயம் சீக்கிரம் முடியணும், அவர் படம் உண்மையிலேயே மக்களுக்கு நல்ல தரமான படங்களை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட எண்ணம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.